ஆயுத பூஜையொட்டி பூஜை பொருட்கள் விற்பனை களைகட்டியுள்ளது. திருச்சி மற்றும் நெல்லையிலிருந்து கள தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பண்டிகை கால பொருட்களை வாங்க மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிருந்தாவிடம் பேசலாம். பிருந்தா, திருச்சி காந்தி மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பூக்களின் விலை, பூஜை பொருட்களின் விலை எல்லாம் எவ்வாறு இருக்கிறது? இதை வாங்க வரும் மக்கள் என்ன சொல்கிறார்கள் இது பத்தி? திலகவதி, இன்று கொண்டாடப்படக்கூடிய ஆயுத பூஜை, தொடர்ந்து வரக்கூடிய விஜயதசமி உள்ளிட்ட பண்டிகைகளுக்காக தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக திருச்சியின் பிரதான சந்தையாக இருக்கக்கூடிய திருச்சி காந்தி மார்க்கெட்டுக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தேவையான பொருட்களை வாங்குவதில் நேற்று முதலே மக்கள் கூட்டம் வந்து அதிகரித்தே காணப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால், இந்த ஆயுத பூஜை என்றாலே நம்ம தொழில் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றில் அந்த தொழில் செய்யக்கூடிய பொருட்களை வைத்து பூஜை செய்வது வழக்கம். அவ்வாறு பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக மக்கள் அதிக அளவில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால், மலர் மாலைகள், பழங்கள், பொறி, கொண்டைக்கடலை, தேங்காய், அலங்கார தோரணைகள், வாழைக்கன்றுகள், பூசணி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வாங்குவதற்காக திருச்சி காந்தி மார்க்கெட்டில் இன்று காலை தொடங்கிய மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. ஏனென்றால் மாலை நேரங்களில் இந்த பூஜையை வழிபடுவது வழக்கம் என்பதன் காரணமாக காலை முதலே மக்களின் கூட்டம் காந்தி மார்க்கெட்டில் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக விலை நிலவரத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே பண்டிகை காலம் என்றதால் சற்று விலையேற்றம் இருக்கும். அந்த வகையில் திருச்சி காந்தி மார்க்கெட்டிலும் விலை சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. காந்தி மார்க்கெட்டை பொறுத்தவரை பொறி ஒரு லிட்டர் வந்து 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பழங்களை பொறுத்தவரை இந்த பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய வாழைப்பழம் ஒரு சீப்பு 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்பிள் கிலோ 120 ரூபாய்க்கும், ஆரஞ்சு கிலோ 180 ரூபாய்க்கும், கமல ஆரஞ்சு என்று சொல்லக்கூடிய சிறிய அளவிலான ஆரஞ்சு 60 ரூபாய்க்கும், மாதுளை 200 ரூபாய்க்கும், விளாம்பழம் இந்த ஆயுத பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய விளாம்பழம் 1 10 ரூபாய்க்கும், கரும்பு துண்டு 10 ரூபாய்க்கும், கொய்யா 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பேரிக்காய் 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பூஜைக்காக அவசியம் பயன்படுத்தக்கூடியவற்றில் ஒன்று மலர்கள். மலர்களை பொறுத்தவரை காந்தி சந்தையில் இன்று மல்லிகைப்பூ 1 கிலோ 800 ரூபாய் தொடங்கி 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சம்மங்கி 1 கிலோ 300 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1 கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், அரளிப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 2000 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 250 ரூபாய்க்கும், சென்ட் மல்லிப்பூ 80 ரூபாய்க்கும், செவ்வந்தி 300 தொடங்கி 350 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் ஆயுத பூஜையில் பயன்படுத்தக்கூடிய முக்கிய பொருட்களான தேங்காய் 1 தேங்காய் 20 ரூபாய்க்கும், பூசணிக்காய் சிறிய அளவில் தொடங்கி பெரிய அளவில் வரை அந்த விலை மாற்றமடைகிறது. சிறிய அளவிலான பூசணிக்காய் 20 ரூபாய்க்கும், பெரிய அளவிலான பூசணிக்காய் 100 ரூபாய் வரை கூட விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் இந்த அலங்கார தோரணைகளாக பயன்படுத்தக்கூடிய தென்னங்கீற்று 25 தென்னங்கீற்றுகள் வந்து 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழை கன்று சிறியது அந்த ஜோடி வந்து 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஆயுத பூஜை, தொடர்ந்து வரக்கூடிய விஜயதசமி உள்ளிட்ட பண்டிகைகளுக்காக மக்கள் இந்த ஆண்டு வந்து ஆர்வத்துடனே இந்த பண்டிகையை கொண்டாட முன்னேற்பாடுகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால், கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டு காலமாக பண்டிகைகள் பெரிய அளவில் கொண்டாடப்படாமல் இருந்த நிலையில தற்போது அந்த பண்டிகை வந்து களை கட்டி இருக்கிறது என்றே சொல்லலாம். திருச்சி காந்தி மார்க்கெட்டிலும் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது.